வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல உங்களோட விண்டோஸ் 7 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எப்படி லேடெக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். லேடெக் டைப் செட்டிங் பண்றதுக்கு மிட்டெக் அப்படிங்கிற ஒரு ஓபன் சோர்ஸ், அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க உங்களோட கூகுள்ல மிட்டெக் அப்படின்னு டைப் பண்ணுங்க, எம்ஐகே TEX 2.9 அப்படிங்கறதா இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற வெர்ஷன். சோ 2.9 கம்ப்ளீட் பேக்கேஜ் 64 பிட் டவுன்லோட் நீங்க சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி அதனுடைய mittech.org ங்கற அந்த பேஜ்க்கு போகும். அந்த பேஜ்ல நீங்க எடுத்த உடனே இருக்கக்கூடியது நீங்க டவுன்லோட் செக்ஷன்ல பார்க்கலாம். டவுன்லோட் செக்ஷன்ல எடுத்த உடனே இருக்கக்கூடிய இன்ஸ்டாலர் பேசிக் டு இன்ஸ்டால் அ பேசிக் லேடெக் ஆர் டெக் சிஸ்டம் ஆன் விண்டோஸ் போட்டிருக்கோம். நமக்கு கம்ப்ளீட் வேணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லா இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ நீங்க கமாண்ட் லைன் இன்ஸ்டாலர் போங்க. நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஃபுல் ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை பார்த்து அதை தான் டவுன்லோட் பண்ணணும். ஆக இங்க பார்க்கும் பொழுது நமக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, பேசிக் இன்ஸ்டாலர் இருக்கு. அப்ப ஃபுல் இன்ஸ்டாலேஷன்லாம் வேணும் அப்படின்னா அடுத்ததுல இருக்கக்கூடியது நீங்க ஆப்பிள் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஆப்பிள் லினக்ஸ் இன்ஸ்டாலர். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆல் டவுன்லோட்ஸ் இருக்கும். இந்த ஆல் டவுன்லோட்ஸ்ல நீங்க எப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன வருதுக்கு, நெட் இன்ஸ்டாலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெட் இன்ஸ்டாலர்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு 64 பிட், இன்னொன்னு 32 பிட். உங்களோட சிஸ்டம் கேம்பாட்டபிலிட்டி 64 பிட்டா 32 பிட்டா அப்படிங்கிறது பொறுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே சார், எனக்கு அது தெரியாது சார், எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க வந்து லெஃப்ட் பாட்டம் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் மெனுக்கு வாங்க. கம்ப்யூட்டர் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்டிஸ் போங்க. போனீங்கன்னா போட்டிருப்பாங்க உங்களுடைய சிஸ்டம் எத்தனை, நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம்ங்கிற டைட்டில் கீழே சிஸ்டம் டைப்ல 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ நான் பயன்படுத்துகிற எந்த சிஸ்டம், 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ அதனால வந்து என்ன பண்ணணும், 64 பிட்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இங்க ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், 23.91 MB இருக்கக்கூடிய ஒரு செட்டப் இஎக்ஸி ஃபைல், செட்டப் .2.97442-x64.exe அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த ஃபைல டவுன்லோட் பண்ண பிறகு எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றது பார்க்கலாம். இப்போ அந்த ஃபைல் நீங்க டவுன்லோட் ஆயிடுச்சு, செட்டப் -2.97442-x64. இதை கட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். நான் இதை கட் பண்ணி மை டாக்குமெண்ட்ஸ்ல போட்டு வச்சுக்கிறேன். இங்க லேடெக் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு போட்டுக்கோம். இப்போ இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. பாஸ்வேர்டு கேட்டதுன்னா பாஸ்வேர்டு கொடுங்க, எஸ் கொடுங்க, அக்செப்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுக்கணும்னா ஏற்கனவே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்துக்கணும். ஸோ டவுன்லோட் கொடுங்க. மோஸ்ட்லி கனெக்ஷன் செட்டிங்ஸ் எதுவும் மாற்ற தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுங்க. பேசிக்கா கம்ப்ளீட்டான்னு கேட்கும், நான் கம்ப்ளீட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பேசிக் கொடுத்துக்கலாம். நெட் இப்போ கம்மியாக இருக்கு, எங்கிட்ட டேட்டா, நான் மெத்த டிபெண்டன்சிஸ்லாம் வந்து முள்ள போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் கொடுக்கலாம். பட் கம்ப்ளீட் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபுல் பேக்கேஜிங் இன்ஸ்டால் பண்ணிடலாம். கம்ப்ளீட் கொடுத்தபோது இந்த மாதிரி கனெக்டிங்னு வரும். அப்புறம் எங்கெங்கிருந்தெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எல்லா நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து சர்வர் காட்டும். நம்ம இந்தியாவில் ஐஎம்எஸ்சி காட்டும். ஸோ ஐஎம்எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எங்கே போய் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் ஆல்ரெடி அட்மின்ல மிட்டெக்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால அதுக்குள்ளே போயிடுச்சு ஆல்ரெடி. இல்லைன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஏதாவது இடத்துல ஒரு ஃபோல்டர் கொடுத்துக்கலாம். இங்கே அட்மின் குள்ளார மிட்டெக்னு ஏற்கனவே இருக்குது, நம்ம செட் பண்ணி வச்சிருக்கனால அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. அதர்வைஸ் நீங்கள் சி டிரைவ் இல்லைன்னா டி டிரைவ் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னா எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ
கிட்டக்கு எங்க இந்த நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் எங்க போகணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, ஸ்டார்ட் கொடுங்க, அது ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ இது ஃபுல்லா டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சோ டவுன்லோட் ஆகி முடியட்டும். ஆகி முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். இன்ஸ்டாலிங் ஓவரால் ப்ராக்ரஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு, ஃபுல் கிரீன் சிக்னல் வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு இந்த நெக்ஸ்ட் பட்டன் எனேபிள் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெல், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆயிடுச்சு, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. இந்த செக் ஃபார் அப்டேட் நவ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் எனேபிள் பண்ணியே வச்சுருங்க. MidTex has been successfully installed அப்படின்னு வந்திருக்கு. நவ் நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டெல் மீ மோர் இருக்கும், அது எனேபிள் ஆகி இருக்கும், க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ MidTex லேடெக்ஸ்க்கான பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது தவிர்த்து இன்னும் சில சின்ன சின்ன பேக்கேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக என்ன எக்ஸ்ட்ரா ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு நோட் எழுதி வச்சுருக்கிறோம் லேடெக்ஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு. இன்ஸ்டால் த ஃபாலோயிங் இன் ஆர்டர். ஸோ இங்கே இருக்கிற ஆர்டரில் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு MidTex இன்ஸ்டால் பண்ணணும். MidTex 2.9 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி, ஃபைன். அடுத்து கோஸ்ட் ஸ்கிரிப்ட், கோஸ்ட் வியூ, சுமத்ரா PDF, லேடெக்ஸ் சென்டர், டெக்னிக் சென்டர், இந்த மாதிரி அடுத்து ஒரு நாலு சின்ன சின்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான். ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் கூகுள் போயிருங்க, கோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் சிஸ்டம் வந்துட்டு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது, 32-bit சப்போர்ட் பண்ணுதா, 64-bit சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டம் 64-bit சிஸ்டம். கோஸ்ட் ஸ்கிரிப்ட்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் பேஜுக்குள்ளே போயிடும், சாஃப்ட்வேர்க்கான ஹோம் பேஜ் போகும். போன பிறகு நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணாலும் கோ டு டவுன்லோட்ஸ் பட்டன் போயிடுங்க. ஸோ கோஸ்ட் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் பண்ணணும். இதில் 64-bit இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கேன். 64-bit, அரௌண்ட் 26 MB இருக்குது. கொஞ்சம் பெரிய ஃபைல் தான், பட் நாட் 2 பிக். கோஸ்ட் ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ண பிறகு நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது கோஸ்ட் வியூ. கோஸ்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுளில் போயிட்டு கோஸ்ட் வியூன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அங்கே போங்க. ஓப்பன் இன் நியூ விண்டோ கொடுத்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, கோஸ்ட் ஸ்கிரிப்ட். அதே மாதிரி கீழே ஆர்டிஃபெக்ட்ஸ் GS வியூ 6 இருக்கு. அதே மாதிரி கோஸ்ட் கம் GS வியூ 5 இருக்கு. இந்த கோஸ்ட் கம் GS வியூ 5 ஓப்பன் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆயிருக்கு. இதில் 32-bit 64-bit ரெண்டு இருக்கு. 64-bit டவுன்லோட் பண்ணுங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதுவும் இங்கே இருக்கு. அது போக அடுத்த நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது சுமத்ரா PDF லேடெக்ஸ் சென்டர். ஸோ இது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிடலாம். மொத்தமாக எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிறகு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு டெக்னிக் சென்டர் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா டெக்னிக் சென்டர்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே டெக்னிக் சென்டர்னு ஒரு பேஜ் வரும். ஸோ அந்த பேஜை ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, டவுன்லோடில் டெக்னிக் சென்டர் 2.02 ஸ்டேபிள் 32-bit, டெக்னிக் சென்டர் 2.02 ஸ்டேபிள் 64-bit இருக்கும். நம்ம 64-bit ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் வந்துடும். அதையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிறகு இதுலேயே நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா கீழே சுமத்ரா PDF வியூவர் இருக்குது. ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா சுமத்ரா PDF வியூவர் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு 64-bit இன்ஸ்டாலர் போர்ட்டபிள் எது வேணும்னு பார்த்துக்கணும். நமக்கு தேவை இன்ஸ்டாலர். ஸோ அதையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே என்னோடய டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார இருக்கும். GS வியூ, கோஸ்ட் ஸ்கிரிப்ட்,
टेक्निक सेन्टर की पांग TXES setup Sumatra PDF இந்த நாலு சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸையும் நம்ம நம்மளோட ஃபோல்டர் கிட்ட வந்துக்கலாம். லேட்டெக்ஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆர்டர்ல இன்ஸ்டால் பண்ணணும் திரும்ப ஒரு வாட்டி பார்ப்போம். மிட்டெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், முடிச்சாச்சு. கோஸ்ட் ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கோ பேக், கோஸ்ட் ஸ்கிரிப்ட், ஜிஎஸ் ரைட் கிளிக் பண்ணுங்க, ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஃபைல், சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆயிரும். எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கோஸ்ட் ஸ்கிரிப்ட் முடிஞ்ச பிறகு நம்ம கோஸ்ட் வியூ இன்ஸ்டால் பண்ணணும். எல்லாமே டிக்காக இருக்கும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ்ட், மினிமைஸ் பண்ணிடலாம். அடுத்துட்டு கோஸ்ட் வியூ, ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், எஸ், setup, next, next, associate PDF also, next, 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 finish. இதுவும் இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்க. எக்ஸிட். அடுத்ததாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது சுமத்ரா PDF. எங்க இருக்கு? 64-bit version டவுன்லோட் பண்ணிருக்கோம். ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் இன்ஸ்டால் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்ஸ்டால் பண்ணுங்க. எஸ் கொடுங்க. இன்ஸ்டால் சுமத்ரா PDF எல்லாமே சின்ன சின்ன ஃபைல் அப்படிங்கிறனால குயிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ சுமத்ரா PDF இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ மிட்டெக் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், கோஸ்ட் ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், கோஸ்ட் வியூ இன்ஸ்டால் பண்ணியாச்சு, சுமத்ரா PDF இன்ஸ்டால் பண்ணியாச்சு, லேட்டெக் சென்டர், டெக்னிக் சென்டர், அதாவது லேட்டெக் சாஃப்ட்வேரில் நம்ம டைப் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ். இட்ஸ் லைக் நம்மளுடைய போர்டு PDF வேர்டு மாதிரி, வேர்டில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதான் டெக்னிக் சென்டர். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. எஸ் கொடுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ரிசார்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட், அக்செப்ட் த அக்ரிமெண்ட், நெக்ஸ்ட், 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 இன்ஸ்டால் கொடுத்துருங்க. Finish. Okay. Next. இப்போ கான்ஃபிகர் பண்ணணும். டெக்னிக் சென்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணணும். நீங்கள் கேட்குது பாருங்கள். ஷுட் டெக்னிக் சென்டர் பி கான்ஃபிகர்ட் ஃபார் யூஸ் வித் மிட்டெக்ஸ்? எஸ், மிட்டெக்ஸ் தான் நம்மளுடைய சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். எஸ், கான்ஃபிகர் டெக்னிக் சென்டர் ஃபார் த யூஸ் வித் மிட்டெக்ஸ்ன்றது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல என்ட்ரத ஃபுல் பாத் ஆஃப் த PDF வியூவர், சுமத்ரா PDF வியூவர் தான் நம்ம பார்க்க போகிறோம், அதனால் அது இருக்குது. இதை தவிர்த்து மித்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் நோட்ஸ் வச்சுருக்கோம், கஸ்டமைசேஷன் வச்சுருக்கோம். அதாவது டெக்னிக் சென்டர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ டெக்னிக் சென்டரை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. டிப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம். கான்ஃபிகரேஷன்ஸோடு தான் போய்கிட்டு இருக்கு. ஃபுல் பாத் ஃபார் த எக்ஸிக்யூட்டபிள்ஸ், இதில் எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஃபைன். சில ரெண்டு ஆப்ஷனல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. என்ன வருதுன்னா லேட்டெக்ஸ் டு டிவிஐ, லேட்டெக்ஸ் டு டிவிஐ PDF, லேட்டெக்ஸ் டு PS, லேட்டெக்ஸ் டு PDF, லேட்டெக்ஸ் டு PS PDF, லேட்டெக்ஸ் லூவா லேட்டெக்ஸ் டு PDF, ஜி லேட்டெக்ஸ் டு PDF எல்லாமே வந்துருச்சு. ஸோ கிளிக் ஃபினிஷ் கொடுத்துருங்க. டிப் ஆஃப் த டேவும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டெக்னிக் சென்டர் இன்ஸ்டாலேஷன் முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. டெக்னிக் சென்டரில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நீங்கள் டெக்னிக் சென்டரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண பிறகு டிப் ஆஃப் த டேவை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இங்கிலீஷில் லெட்டரை சூஸ் பண்ணுங்கள். லெட்டரை சூஸ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் வைங்க. டெஸ்ட் 1 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இதை நம்ம டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளார டெஸ்ட்டுக்குள்ளார போடணும். அதுக்காக நீங்கள் அட்மினில் மை டாக்குமெண்ட்ஸில் லேட்டெக்ஸ் இன்ஸ்டால் டெஸ்ட் டெக்ஸ்ட் டெஸ்ட் அந்த பாத்தை சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் அப்படின்னா இருக்குது, லெட்டருக்கான டெம்ப்ளேட். அதில்
ஒரு ரஃப் டேட்டா இருக்கும். இப்போ ஜஸ்ட் லேடெக்ஸ் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். லேடெக் டு டிவிஏ, டிவிஏ டு பிடிஎஃப் கொடுத்துட்டு, ப்ராஜெக்டில் கிரியேட் வித் ஆக்டிவ் ஃபைல் மெயின் ஃபைல் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு, ப்ராஜெக்ட் பக்கத்தில் பில்டு இருக்கும், அதில் பில்ட் அண்ட் வியூ அவுட்புட் கொடுத்தீங்கன்னா பில்ட் ஆகும்போது கீழே வரக்கூடிய எரர்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணுங்க கடைசி வரைக்கும். ஸோ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே க்ரீன் கலரில் கீழே டிஎக்ஸில் போயிட்டு இருக்கும், ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பச்சை கலரில் இருக்கும், எரர் இருந்துச்சுனா ரெட் கலரில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு சுமத்ரா பிடிஎஃப் வியூவர் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்துருச்சு அப்படின்னா தென் இது கரெக்டாக ஒர்க்காதுன்னு அர்த்தம். ஸோ தட் விண்டோஸில் மிட்டெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு தேவையான ரிலவெண்ட் அதர் பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கீழே கேளுங்க, இந்த வீடியோ கீழே அந்த கமெண்ட்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.